வணக்கம். தலைப்புச் செய்திகள். சிலாங்கூரில் அனுமதியின்றி செயல்படும் GISBH வளாகங்களை உடனடியாக மூடும்படி மாநில ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா உத்தரவிட்டுள்ளார். குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான வழக்கங்களை முடக்கும்படி அவர் ஆணை பிறப்பித்துள்ளார். வரும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம், வாழ்க்கை செலவின அதிகரிப்பு, பொருள் விலையேற்ற பிரச்சினைக்கு தீர்வினை ஏற்படுத்தும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். தாம் பிரதமராக பதவியேற்ற இந்த 2 ஆண்டு காலத்தில் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கும் சில பிரச்சினைகளில் இந்த 2 விஷயங்களும் அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் யாவும் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களை மட்டுமே பின்பற்ற மௌனமாக முயற்சிப்பதாக தேசிய கூட்டணியின் தலைவர் முஹிடின் யாசின் குற்றம் சாட்டினார். இந்த நிபந்தனைகளால் எதிர்கட்சிகள் இனி அரசாங்கத்தை விமர்சிக்க முடியாது என்றும் கருத்து சுதந்திரத்திற்கு தடையாக இருப்பதாகவும் முஹிடின் கூறினார். பெர்லிஸில் வெள்ளம் படிந்துள்ள நிலையில் கங்காரிலும் ஆராவிலும் செயல்பட்ட 3 தற்காலிக நிவாரண முகாம்கள் நண்பகல் மூடப்பட்டதாக மாநில பொது தற்காப்பு படை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இன்று கிடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கும் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களை பார்வையிட்ட பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வெள்ள நிவாரணத்திற்காக அரசாங்கம் 13 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்குவதாக அறிவித்தார். திருப்பதியில் லட்டு தயாரிப்பதற்காக நெய் விநியோகம் செய்த திண்டுக்கல் நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் சேர்க்கப்படும் நெய் தர பரிசோதனை செய்யப்பட்டதில் விலங்குகள் கொழுப்பு, மீன் கொழுப்பு கலந்திருப்பதாக செய்திகள் வெளியாகின. நெய் வழங்கிய திண்டுக்கலைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்க்க ஆந்திர அரசு உத்தரவிட்டது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வின் போது பக்தர்களுக்கு திருப்பதி லட்டு பிரசாதமாக விநியோகிக்கப்பட்டது என அக்கோயிலின் தலைமை அர்ச்சகர் ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் அதிர்ச்சி தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார். இதற்காக திருப்பதி கோவிலில் இருந்து வரவழைக்கப்பட்ட 300 கிலோ லட்டு பிரசாதம் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது என அவர் கூறியுள்ளார். கோவையில் 1 ரூபாய்க்கு இட்லி விற்கும் பாட்டி கமலா தாலுக்கு அதிமுக கொறடாவும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தனது சொந்த செலவில் 2 சென்ட் இடம் வாங்கி கொடுத்துள்ளார். கமலா தாலுக்கு வயது 95. இவர் பல ஆண்டுகளாக 1 ரூபாய்க்கு இட்லி விற்பனை செய்து வருகிறார். லாப நோக்கு இல்லாமல் இட்லி வழங்கும் பாட்டியின் சேவையை பலரும் பாராட்டி வருகின்றனர். இலங்கை அதிபர் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது பொது இடங்களில் 1 கூடி தேர்தல் முடிவுகளை பார்ப்பதோ அல்லது கேட்பதோ அல்லது பட்டாசு வெடிக்கவோ சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக் கூறினார். நடப்பு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவரது மனைவியுடன் வாக்களித்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ரஹீம் அவர்கள் முற்பகலில் கண்டி ஹிந்த் கொல்ல சீவலி மகா வித்யாலய வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். சிங்கப்பூர் மலாய் முஸ்லிம் சமூகத்தினர் வெற்றிகரமான சமூகத்தை உருவாக்குவதில் முன்னேற்றம் கண்டிருப்பதை எண்ணி பெருமை கொள்ளலாம் என்று மூத்த அமைச்சர் லீ சியன் லுங் கூறியுள்ளார். மலாய் முஸ்லிம் சமூகத்தினர் ஏற்று நடத்திய கௌரவிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு லீ அந்த கருத்துக்களை முன்வைத்தார். பிரபல நகைச்சுவை திரைப்பட இயக்குனர் எம் ராஜேஷ் இயக்கத்தில் ஜெயம் ரவி பிரதர் படத்தில் நடித்துள்ளார். இதில் பிரியங்கா மோகன் நாயகியாக நடித்துள்ளார். படத்தின் முதல் பாடலான மக்கா மிஷி பாடல் வெளியாகி கவனம் பெற்ற நிலையில் இப்படம் வருகின்ற அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி வெளியீடாக திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இசை வெளியீட்டு விழாவில் டீசர் வெளியாகியுள்ளது. நாளை சீன பொது பூப்பந்து போட்டியின் இரட்டையர் கலப்பு ஆட்டக்காரர்களான கோ சுன் ஹுவாட், ஷேவோன் லாய் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று இவர்கள் ஜெங் ஜிங் ஜாங் ஜீனியை வீழ்த்தி இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். சாங்கோ ஒலிம்பிக் விளையாட்டு மையத்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் 21-18, 21-18 என்ற நேர் செட்களில் எதிரணியை தோற்கடித்தனர்.
இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்து குழுவான ஆஸ்டன் வில்லா 41 இடைவெளிக்கு பிறகு ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் பங்கேற்றது. 41 இயக்கத்தை தீர்க்கும் வகையில் இப்பருவத்தின் சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் தனது முதல் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்தின் யங் பாய்ஸ் குழுவை 3-0 எனும் கோல் கணக்கில் வென்றது ஆஸ்டன் வில்லா. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.